வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட்டிலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கடையில் செய்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டோடு செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு நேந்திரம் வாழைக்காய் எடுத்திருக்கேன். அது வந்து அந்த மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு நடுவில் கத்தியால் ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. கீரல் போட்டாக்கா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த மாதிரி உரித்து எடுத்துருங்க. நீங்கள் நிறைய வாழைக்காய் சிப்ஸ் போடுற மாதிரினா ஒன்று ஒன்றா உரித்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வாழைக்காய் வந்து கருக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சீவி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் ரெண்டே ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சீவி நான் எண்ணெயில் போட போகிறேன். இப்போ உரித்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ சிப்ஸுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கிறதுனால கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். நீங்கள் எத்தனை வாழைக்காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு மஞ்சத்தூள் கலந்து வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இந்த தண்ணியை வந்து அதில் கலந்து விடணும். இப்போது வாழைக்காயை ஒன்று ஒன்றா சீவி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு வாழைக்காய் மட்டும் நான் சீவி வச்சுக்கிறேன். சீவி எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வாழைக்காய் சீவ போகிறேன். இந்த மாதிரி மெலிசாக காய் சீவுறதில் சீவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நேந்திர சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும் போது கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு நமக்கு இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். மொத்தமாக அப்படியே போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நம்ம வாழைக்காய் சிப்ஸ் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த உப்பு கரைசலை நம்ம அதில் சேர்த்துலாம். கால் டீஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சவுண்டு வரும், ஆனால் எண்ணெய் தெரிக்காது. லைட்டாக நீங்கள் அந்த உப்பு கரைசலில் ஊற்றிட்டு சிப்ஸை வந்து நல்லா திருப்பி திருப்பி போட்டு அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா பபுள்ஸ் அடங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உப்பு மஞ்சத்தூள் வந்து பரவலாக இருக்கும் சிப்ஸில். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா கிறிஸ்பியானதும் நம்ம எடுத்துடலாம். இந்த சிப்ஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வீட்டிலே அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கடையில் போய் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ரெண்டு வாழைக்காய் இருந்தால் போதும், ஈஸியாக வீட்டிலே சிப்ஸ் போட்டுடலாம். சாதாரண வாழைக்காய் இருந்தால் கூட நீங்கள் காய் சீவதில் சீவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிடலாம். நேந்திர சிப்ஸ்னால் நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு பொரிக்கணும், அவ்வளோதான். நான் இன்னொரு வாழைக்காவை டைரெக்டாக எண்ணெயிலே சீவி போட்டு பொரித்து பார்த்தேன். ஈஸியாக தான் வந்தது எனக்கு, ஒன்றும் கஷ்டமாக தெரியல. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தள்ளி வச்சு சீவி போட்டேன். எண்ணெய் தெரிக்கல. உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக சீவி போடலாம். பயமாக இருக்குதுன்னா நீங்கள் தட்டில் சீவி வச்சுட்டு போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் தேங்காய் எண்ணெயில் தான் பொரித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நேந்திர சிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.